எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் வாழ்க வளத்துடன் நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் சித்திரை அமாவாசையான இன்று மாலை உங்கள் வீட்டில் இது மாதிரி செய்யுங்கள் செய்வினை ஏவல் போட்டி பொறாமை கெட்ட சக்தி விலகும் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கா அது என்னென்னு பார்க்கலாம் நிறைய பேர் நினைப்பீங்க போட்டி பொறாமை விலகும் போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்க நல்ல மனசோடு நம்ம வீட்டு உள்ள வர்றது கிடையாது எல்லாருமே எல்லாருன்னா நான் குறிப்பாக இவங்க எல்லோரும் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிலர் சொல்கிறேன் இவங்க எப்படி இந்த அளவு காணாங்க இவங்க எப்படி இந்த மாதிரி பொருள் வாங்கிட்டாங்க இவங்க எப்படி நல்லா இருக்கிறாங்க நம்ம மட்டும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இவங்க மட்டும் நல்லா போயிட்டே இருக்கிறாங்களே அப்படின்ற எண்ணத்தோட நிறைய பேர் வருவாங்க அவங்க அவங்க இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அவங்க எவ்வளோ கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டு உள்ளே வராங்கன்னு சொல்லிட்டு ஓகேங்களா சரி அதெல்லாம் அகலும் யாராவது இப்போ செய்வனே செஞ்சிருந்து நம்ம வீட்டுக்கு அந்த ஆளை பிரச்சனை இருந்தாலும் இல்லை வந்து ஒரு ஏவல் பிண்டி சூனியம் இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த அமாவாசை தினத்தில் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னோர்கள் வர்ற மாதிரியே இந்த கெட்ட சக்திகளுக்கு ஒரு ஒரு அதிர்வலை உண்டாகும்னு சொல்லுவாங்க ஒரு இதில் சொல்லுவாங்க அந்த கெட்ட அதிர்வலை நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க என்னன்னு பார்த்திங்கன்னா தூபம் போடுறது வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வச்சுருப்பீங்க அந்த வெள்ளி செவ்வாய் இல்லாமல் இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த தூபத்தை போடுங்க நம்ம நெருப்பெல்லாம் மூட்டி கங்கு போட்டு சாம்பிராணி போடுற நேரத்தில் சாம்பிராணியும் போடுங்க அதை கூடவே வந்து கொஞ்சம் வெண்கடுகையும் போட்டுருங்க வெண்கடுகையும் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற உங்கள் வீட்டுக்கு யாராவது பொறாம குணத்தோடு வந்துட்டு போயிருந்தா கூட அது வந்து விலகிடும் இந்த புகை போடுறது அதுக்காக தான் நீங்கள் இந்த கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா புகை போடுறதுக்குனே ஒருத்தங்க வருவாங்க சாம்பரணி புகை கடைகள்ல ஏன்னா அவங்க அடிக்கடி நெருப்புலாம் எடுத்து போட முடியாது இல்லைங்களா அதனால வாரம் வாரம் வந்து இல்லை ரெண்டு நாள் செவ்வாய் வெள்ளியில் வந்து புகை போடுறவங்க இருக்கிறாங்க அது போட்டாக்கா வீட்டுக்கிற கண் திருஷ்டி அந்த கடையில் கூட கண் திருஷ்டி இருக்குது கடையில் கெட்ட பேர் வந்துட்டு போகிறாங்க ஆயிரம் பேர் வந்துட்டு போகிறாங்க அந்த கடைக்கு இப்போ நம்ம வீட்டுக்கூட யாராவது ஒன்று ரெண்டு பேராவது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்களுடைய கெட்ட அதிர்வலை நம்ம வீட்டில் இல்லாமல் போகும் நீங்கள் இந்த மாதிரி இந்த வெண்கடுகு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கிடைக்குது அதை வாங்கி போய் கடுகு மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் அது போட்ட ஒன்று வேறு ஒரு மனம் வரும் அது அப்படியே கெட்டது அப்படியே அடித்து வரட்டும் நம்ம வீட்டிலேருந்து எந்த பிரச்சனையும் நம்ம வீட்டுக்கு வரவிடாமல் பார்த்துக்கும் இதை நீங்கள் கவனமாக இன்று மாலையே நீங்கள் செய்யுங்க விவர்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன்